அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஒரு ஒரு நியூஸ், என்ன நியூஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும், நம்ம லாகின் பண்ணியிருப்போம், பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போகிறப்ப வந்து இப்போ நம்ம எதுவுமே வந்து இப்போ லாகின் ஆகாது, ஏன்னா வெர்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அதுதான் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இந்த வெர்ஷன் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, மண்டேலேருந்து, அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மண்டேலேருந்து பிவி 2.8.2.57 வெர்ஷனில் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு எது போட்டாலும் நம்ம லாகின் பண்ணி உள்ளே போக முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு இங்கே கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு கீழே நியூ பாஸ்வேர்டில் உங்களோட நியூ பாஸ்வேர்டு என்னங்கிறதையும் இங்கே கொடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு இருக்குது, அதில் உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு போடுங்க. நியூ பாஸ்வேர்டில் போயிட்டு நியூ பாஸ்வேர்டு எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மினிமம் 7 கேரக்டரில் இருக்கணும், ஒரு கேபிட்டல், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், இந்த டைப்பில் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் அதே இங்கே நியூ பாஸ்வேர்டு லிங்க் பண்ணிக்கலாம். அதேமாரி அதே போல் வந்து கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டுலேயும் போட்டுட்டு இங்கே டிக் பண்ணிவிட்டு இதை படி இங்கே கீழே பாருங்களா, ஹேர் பை கன்சர்ன் டு ப்ரொவைட் மை ஆதார் நம்பர் 1 டைம் பின் டேட்டா ஃபார் ஆதார் பேஸ்ட் ஆத்தன்டிகேஷன் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் மை ஐடென்டிட்டி ஃபார் பாஸ்வேர்டு ரீசெட்டிங் வெர்ஷன். அதாவது நான் கொடுத்துருக்கிற ஆதார் நம்பர் 1 டைம் பாஸ்வேர்டு எல்லாமே இந்த பாஸ்வேர்டு ரீசெட்டிங் வெர்ஷனுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். நம்ம இங்கே வந்து கெட் ஆதார் ஓடிபி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா, இங்கே பாருங்கள், ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு ஷுட் நாட் பி சேம் அட் ஓல்டு பாஸ்வேர்டு. ஆமாம், இந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்கணும். இங்கே பாருங்க, ஆர் யூ ஷியூர் டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கேட்க பாருங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் ஓடிபி ஹஸ் பின் சென்ட் யுவர் ஆதார் லிங்க்டு மொபைல். ஆதாரோட எந்த மொபைல் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல், ஆதாரோட எந்த மொபைல் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே கீழே கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நார்மலாக நம்ம எப்போ போல் யூஸ் பண்ணுற மாதிரி பிஎஃப் லாகின்லாம் உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தம் ஒரு டீட்டெயில் டவுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமான அல்லது மற்ற ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தமான எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.